गुड मॉर्निंग सिस्टर्स. सो हेड एंड नेक लेवंथ सेशन स्टार्ट पड़ो लेवंथ सेशन. सो नम्बर उलग तरम वाइन ग्रेस एनाटमी फॉर स्टूडेंट्स एडिशन बुक वो फॉलो पड़े वो अद्डी इनको असैनमेंट यार यार वन पाक नम्बर फर्स्ट ने चाप्टर्स पी पाकल एपेमें और रिवैस पड़े ना. सो स्कैल पी पाता ने स्कैल वो नम नम उड़ डिफ्रेंट टाइप्स ऑफ स्किन पाम को टाइप ऑफ स्किन सोल और टाइप ऑफ स्किन पाम एंड सोल कटोरान स्किन अब नम्बे डार्सम वेंट्रल साइड और विधान स्किन अंत डार्सम वेंट्रल के कुछ विद्यासम वेंट्रल कुछ लाइटा डार्सम कुछ डार्क अद मट உள்ள நமக்கு மியூகோசல் மெம்பரேன் அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் அது ஸ்கின்னு சொல்ல முடியாது அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் அது மாதிரி மசில்ஸில் மூணு விதமான மசில் ஞாபகம் வச்சுருக்கோம் ஒன்று ஸ்கெலிட்டல் மசில் இன்னொன்று வந்து கார்டியாக் மசில் மூணாவது ஸ்மூத் மசில் ஸ்மூத் மசில் இன்டஸ்டைனில் இருக்கும் கார்டியாக் மசில் ஹார்ட்டில் இருக்கும் ஸ்கெலிட்டல் மசில் கைகளில் கால்களெல்லாம் இருக்கும் ஸோ இந்த ஸ்கேல்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையை நேரடியாக ஒரு துப்பாக்கியோட குண்டு தொலைக்கணும் அப்படின்னா எத்தனை லேயரை கடந்து போகணும் அப்படின்னா மேலேருந்து உள்ளே போகிறோம் அதாவது அவுட்டர் டு இன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்போட ஃபுல் ஃபார்மே அப்படியே தான் இருக்குது ஸ்கின் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்பர் நியூரோட்டிக் லேயர் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ பெரிக்ரேனியம் அப்புறம் டிப்ளோ டிப்ளோ வந்து அந்த ஸ்கல்லோட டபுள் போன் கொண்ட திக்னஸ்ஸு அதுக்கப்புறம் டூரா மேட்டர் அரக்னாய்டு மெம்பரேன் பயோமேட்டர் அதுக்கப்புறம் தான் பிரெயின் ஸோ இந்த லேயர்ஸ் ஆஃப் ஸ்கேல்ப்பை இதையும் நம்ம நேற்று பார்த்தோம் அப்புறம் போன்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி ஆர்பிட் ஆர்பிட்னால் வந்து கண் நம்ம வந்து இந்த மோதிரம்லாம் எடுத்து வைப்போம் இல்லையா ஒரு டப்பாவில் அப்படியே பிடிக்கிறதுக்கு ஒரு பிடியும் இருக்கும் அந்த டப்பா மாதிரி இருக்கும் இல்லை முத்துக்குள் சிப்பி எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த கண் பத்திரமாக எங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆர்பிட் அந்த ஆர்பிட் அந்த போன்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இந்த ஆர்பிட்டு ஒரு ஸ்பெஷல் விஷயந்தான் நிறைய போன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஃப்ரான்டல் போன் எத்மாய்டல் போன் ஸ்பீனாய்டு போன் ஜைகோமேட்டிக் போன் பேலட்டைன் போன் மேக்ஸிலா லேக்ரிமல் போன் இத்தனை போன்ஸு அதுக்கப்புறம் கண்ணோட இமைகள் இமைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கண்ணோட இமையை போல் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்ன நகமும் சதையும் போல் கண் இமையை போல் பார்த்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறாங்களா பாதுகாப்பாக அந்த இமைகளோட வடிவம் லிவெட்டார் பால்பிப்ரே சுப்பீரியரிஸ் அப்புறம் ஆர்பிட்டுக்கு நம்ம லேசாக கண்ணை சிமிட்டுறதுக்கு லிவெட்டார் பால்பிப்ரே சுப்பீரியரிஸ் உதவுது இறுக்கி மூடுறதுக்கு ஆர்பிகுலரிஸ் ஆக்குலை அப்படிங்கிறது நமக்கு உதவியாக இருக்குது அப்புறம் இந்த ஆர்பிட் உள்ள கண் வந்து ஆர்பிட்டல் பேட் ஆஃப் ஃபேட் அது இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த லேக்ரிமல் கிளாண்டை பற்றி பார்த்தோம் லேக்ரிமல் கிளாண்ட் வந்து எப்படி வந்து லேக்ரிமல் கிளாண்டோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம் அது எப்படி வந்து கண்ணை ஈரமாக வைக்கிறதுக்கு கண்ணில் ஏதாவது பூச்சி விழுந்தால் அந்த பூச்சியை சாகடிக்கிறதுக்கு அப்புறம் எப்படி அந்த கண்ணீர் வந்து பங்க்டம் வழியாக மூக்கில் வந்து தொண்டைக்கு வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அப்புறம் கண்ணோட மசில்ஸ் பற்றி பார்த்தோம் எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் மூக்கு கிட்ட வருது மீடியல் ரெக்டஸ் இந்த பக்கம் வர்றது லேட்ரல் ரெக்டஸ் மேலே வர்றது சுப்பீரியர் ரெக்டஸ் கீழே வர்றது இன்ஃபீரியர் ரெக்டஸ் அப்புறம் சுப்பீரியர் ஆப்ளிக் இன்ஃபீரியர் ஆப்ளிக் கீழே பார்க்கணுன்னா சுப்பீரியர் ஆப்ளிக் வந்து இழுக்கும் கண்ணை அப்போ கண் கீழே பார்க்கும் இன்ஃபீரியர் ஆப்ளிக் ஆக்ஷன் கொடுத்தா கண் மேலே அதாவது கண்ணை வந்து இப்படி தூக்கிறதுக்கு வந்து சுப்பீரியர் ஆப்ளிக் இன்ஃபீரியர் ஆப்ளிக் ஸோ அதை தான் இதில் நம்ம பார்க்குறோம் சுப்பீரியர் ரெக்டஸ் லேட்ரல் ரெக்டஸ் மீடியல் ரெக்டஸ் இது வந்து சுப்பீரியர் வியூ ஆஃப் ரைட்டு ஆர்பிட் ஏன்னா மூக்கு இங்கே இருக்குது இது வந்து ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோசா வியூ ஆக்சுவலாக நேற்று நான் உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டோட டயக்ராம் இந்த டயக்ராம் வரைய சொல்கிறதுக்கு தான் நான் கொடுத்துருந்தேன் பட் நீங்கள் ஐபால் வரைஞ்சிருக்கீங்க சரி ஓகே இன்றைக்கி உங்களுடைய அசைன்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபால் அண்ட் மசில்ஸ் அதாவது பேஜ் நம்பர் 840 ஃபிகர் 8.89A இந்த படம் ஃபிகர் 8.89A நோட் பண்ணி கண்ணோட மசிலோட ஆக்ஷன்ஸ் பற்றிலாம் நான் பார்த்தோம்
எலிவேஷன், டிப்ரெஷன், மீடியல் ரொட்டேஷன், லேட்ரல் ரொட்டேஷன், அப்டக்ஷன், அடக்ஷன் எல்லாமே பார்த்தோம். கண்ணுக்கு மட்டும்தான் மூளையோட நிறைய நரம்புகள் போகுதுன்னு சொல்லியிருந்தேன். கண்கள் வந்து மூளையோட ஜன்னல்களாக வேலை செய்வதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ கண்ணில் விஷன் எடுத்துகிட்டு போகிற நரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக் நர்வ் தான். கண்ணை இயக்கிறதுக்கு ஒரு மூணு விதமான நரம்புகள், தேர்ட் கிரேனியல் நர்வ், அக்குலோமோட்டார் நர்வ், ஃபோர்த் கிரேனியல் நர்வ், ட்ரோக்லியர் நர்வ். அக்குலோமோட்டார் நர்வ் மீடியல் ரொட்டேஷன், லேட்ரல் ரொட்டேஷன், டிப்ரெஷன், எலிவேஷன். ட்ராக்லியர் நர்வ்னு ஃபோர்த் கிரேனியல் நர்வ் இருக்குது, அதுதான் எக்ஸ்டர்னல் அதாவது சுப்பீரியர் ஆப்ளிக் மசில், இன்ஃபீரியர் ஆப்ளிக் மசில் ஹெல்ப் பண்ணிட்டு கண்ணை இன்டார்ஷன், எக்ஸ்டார்ஷன். இன்டார்ஷனாக கீழே டார்ச்சை சுற்றுறது, எக்ஸ்டார்ஷனாக மேலே. அது வந்து அந்த ஆப்ளிக் மசில், அந்த சுப்பீரியர் ஆப்ளிக், இன்ஃபீரியர் ஆப்ளிக் ஹெல்ப் பண்ணுது. அப்டியூசன் நர்வ் கண்ணை வந்து அந்த ஓர பார்வை பார்க்குறது, அப்டக்ஷன் வியூவில். அதனால தான் அந்த வார்த்தை வந்து அப்டியூசன் நர்வ். ஸோ இந்த ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸால் எப்படி ஆப்டிக் நர்வ் வந்து ஆப்டிக் கயாஸ்மா, என்னம்மா ஆப்டிக் கயாஸ்மா, ஆப்டிக் கயாஸ்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு பயனாகுலர் விஷன் உங்களை பற்றி சொல்லியிருந்தேன். பயனாகுலர் விஷன் எப்படி வருது அப்படின்னா, வலது கண்ணோட பார்வையும் இடது கண்ணோட பார்வையும் வந்த உடனே அந்த ஃபைபர்ஸ் கிறிஸ் கிராஸ் ஆகுது. கிறிஸ் கிராஸ்னால் சிலுவைன்னு அர்த்தம், சிலுவைனா மா அதாவது கிராஸ், கிராஸ் ஆகுது. அப்போ அது கிறிஸ் கிராஸ் ஆகும் பொழுது வலது பார்வை இடது மூளைக்கும், இடது பார்வை வலது மூளைக்கும், வலது பார்வையோட சில பகுதி வலது மூளைக்கும், இடது கண்ணோட பார்வை சிலது இடது மூளைக்கும், அதாவது ரெண்டு பக்கமும் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒன்று கட்டானா கூட ஒரு கண்ணிலே ரெண்டு சைடு பார்வையும் நம்ம பார்க்குற மாதிரி ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த தேர்ட் கிரேனியலோ அப்புறம் இந்த ஃபிஃப்த் கிரேனியலோ எப்படி போகுது, அதில் 5-1, 5-2 பார்ட்டு, லாக்ரிமல் கிளாண்ட், அதை பற்றிலாம் இந்த டயக்ராம் பார்த்தோம். ஸோ நம்ம முடிஞ்சால் நாளைக்கு இந்த டயக்ராமையும் நம்ம வரையலாம். 8.89 நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஐ டயக்ராம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கிளாஸ்க்கு முந்தியாகவே இருந்துட்டீங்க, இந்த டயக்ராமை தான் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த ஐ பால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய மிக சிறந்த கேமராக்கள், மிக சிறந்த கேமராக்கள், அது எந்த கம்பெனி கேமராவாக இருந்தாலும் சரி, எல்லாமே கண்ணின் அடிப்படையில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம், பாரு கண் எப்படி இருக்குது, கேமரா மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, கேமரா தான் கண் மாதிரி இருக்குது. உலகத்தில் கண் முதல்ல வந்துச்சா, கேமரா முதல்ல வந்துச்சான்னா மிக அழகாக, ஏன்னா கோழி முட்டை தான் நமக்கு பதில் சொல்லவே முடியல. கோழியிலேருந்து முட்டை வந்துதா, முட்டையிலேருந்து கோழி வந்தால் நம்மளால் சொல்லவே முடியல, இல்லை கடைசி வரைக்கும் பதில். ஆனால் இதுக்கு பதில் இருக்குது, கண் தான் முதல்ல வந்தது, கேமராலாம் அடுத்து தான் வந்தது. ஸோ இந்த கண், நம்மளுடைய கண்ணுங்கிற கேமரா எப்படி வேலை செய்யுது, அதோடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத மிக துல்லியமாக பார்ப்போம். இதுக்கு 1 or 2 புக்ஸோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பார்க்குறது கிரேஸ் அனாட்டமியோட புக்கு. ஸோ இது வந்து ஐபால். ஸோ இது ஃபுல் ஸ்ட்ரக்சர் பேர் ஐபால். இந்த ஐபாலுக்கு ஒரு ஸ்கெலிட்டன், ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ளீரா. என்னது? ஸ்க்ளீரா. ஸோ ஸ்க்ளீரா தான் நமக்கு வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அன்றைக்கி ஹெட் அண்ட் நெக் நம்ம ஐபால் நம்ம கட் பண்ணும்போது நீங்கள் நினைவு இருக்கலாம், கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ எளிதாக இல்லை. ஐபாலை 11 பிளேடு எடுத்து கட் பண்ண முயற்சிக்கிறேன், ஆனால் அதை கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ எளிதாக இல்லை. அதனால தான் இந்த அவுட்டரில் இருக்கிற கோட்டு பேர் என்னது, ஸ்க்ளீரா அப்படின்னு பேர். தெரியுதா ஸ்க்ளீரா? ரொம்பவும் டஃப்பான ஒரு மெம்பரேன் தான் இந்த ஸ்க்ளீரா. இந்த ஸ்க்ளீராக்கு அடுத்தபடியாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோராய்டு. கோராய்டுங்கிற லேயர், கோராய்டுங்கிற லேயர் வந்து ரெட்டினாவை தாங்கி பிடிக்கிறதுக்கு. அப்புறம் அடுத்து யார் வராங்க உள்ளே, அதாவது அவுட்டர் டு இன்னர் போகிறோம் நம்ம. இப்போ அடுத்து யார் பார்க்குறோம் அப்படின்னா, ரெட்டினா. என்னன்னா ரெட்டினா. இவங்க ரெட்டினா, இந்த இந்த ஸ்க்ளீரா பார்த்தீங்கன்னா கண்ணோட கார்னியா வரைக்கும் இருக்கும். இந்த இந்த கண்ணை நான் எப்படி வந்து யோசிச்சு பார்ப்பேன் அப்படின்னா, இந்த கண் வந்து இந்த கண்ணாடியோட அதாவது இந்த வாட்சோட வாட்ச் கிளாஸ் மாதிரி, வாட்ச் ஃபுல்லாக வந்து பிரம்மாண்டமாக டைட்டாக இருந்தால் கூட மேலே ஒரு பார்க்குறதுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது, அதுதான் அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் வாட்சில், இதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் பிரயோஜனம் இருக்கா, இல்லை. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்க வேண்டிய இடங்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறதுக்கு திறந்து வைக்கணும், பார்க்க வேண்டியாத இடங்களை நம்ம வந்து திறந்து வைக்கக்கூடாது. ஸோ அதுபோல் இந்த கண் உலகத்தை பார்க்குறது எது வழியாக அப்படின்னு பார்த்தாக்கா, கண்
உலகமே நம்ம கண்ணு வழியாக பார்க்குறோம், ஆனால் அந்த கண்ணே எப்படி பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னியா வழியாக தான். இப்போ சில டோர்கள் எல்லாம் வந்து ஒரு ஓட்டை போட்டு லென்ஸ் மாட்டியிருப்பாங்க. சில வீட்டில் வந்து காலிங் பெல் அடிச்சா கூட யாருன்னு பார்த்து தான் திறப்பாங்களாம், வர விருந்தாளியே வாங்கன்னு சொல்லாமல். ஸோ வாட்ச்மேன் இருந்தால் ஒரு மாதிரியும், அவங்க அண்ணனாக இருந்தால் வீட்டுக்காரோட சொந்தக்காரங்களாக இருந்தால் ஒரு மாதிரியும், தன்னுடைய அங்கேயே பாகுபாடு பிரிவினை வந்துடுது பார்த்துட்டு திறக்கிறது. ஸோ அதெல்லாம் நீங்கள் நகர்ப்ப ஊர்லெலாம் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் நகர்ப்புற மக்கள் அவ்வளோ ரொம்ப ஒரு இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது, ரொம்ப கெடுதலாக மாறி இருக்கிறாங்க. ஸோ அது வந்து என்னென்னா, நம்ம ஒரு அப்போ தான் அந்த திறக்கும் போது அந்த ஆவல் இருக்கும். கண்ணாடியில் பார்த்துட்டோம்னா என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி இந்த டோரில் இருக்கிற கண்ணாடியை போல தான் இந்த கார்னியா. அதுக்கப்புறம் உள்ள வர லேயர் தான் வந்து ரெட்டினா. இவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணில், நம்மளுடைய இமேஜ் விழற ஃபிலிம். இப்போ நீங்கள் வார்டில் இருக்கிற சிஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், நமக்கு மொபைல் எக்ஸ்ரேஸ் வந்து ஒரு சார் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் வந்து ஒரு கேசட்டு பேஷண்ட்டோட முதுகுக்கு பின்னாடி வைக்கிறாரு, மேலேருந்து காமா கேமரா. என்ன கேமரா? காமா கேமரா. காமா கேமரா மூலியமாக தான் எக்ஸ்ரே கதிர்வீச்சுகள் வெளியேறுது அப்படிங்கிறது நீங்கள் பிசிக்ஸில் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த காமா கேமரா மூலியமாக எக்ஸ்ரே கதிர்வீச்சுகள் வரும் பொழுது, அதாவது இதோடைய பிரின்சிப்பிள், எக்ஸ்ரே எடுக்கிறதோட பிரின்சிப்பிள் என்ன அப்படின்னா, எக்ஸ்ரே ஒரு நிழல் படம். எக்ஸ்ரே ஒரு நிழல் படம். நேற்று இந்த பயோகிராஃபிலாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க. அலெக்சாண்டர் வந்து லூசிபரஸ் அப்படின்னு ஒரு குதிரையை அடக்க முயற்சித்தார் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களா? நேற்று கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக. அந்த லூசிபரஸ்ங்கிறது வந்து அந்த குதிரை யாராலையும் அடக்க முடியலையாம். அப்போ வந்து அலெக்சாண்டர் வந்து அலெக்சாண்டர் த கிரேட், இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 500 வருடங்கள் முன்னாடி பிறந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொன்னாரான், இந்த குதிரையை வந்து நான் அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை வந்து போய் பார்த்தாராம், அனலைஸ் பண்ணாராம் என்னதான் பிரச்சனை அப்படின்னு. குதிரையோட பிரச்சனை என்ன அப்படின்னா, குதிரை வந்து தன்னுடைய நிழலை கண்டே அது மிரளுது, தன்னுடைய சொந்த நிழலை கண்டே அது வந்து மிரளுது அப்படிங்கிறதுனால அந்த குதிரையை வந்து என்ன பண்ணாராம், சூரியனை நோக்கி பயணிக்க தொடங்கினாராம். அதுக்கப்புறம் அந்த குதிரை வந்து மிரளவே இல்லையாம், தன்னுடைய நிழல் கண்டே மிரளுது பயப்படுது. அதுக்கப்புறம் அந்த குதிரையை வந்து தன்னுடைய சொந்த குதிரையாக்கிக்கிட்டாராம் அலெக்சாண்டர் த கிரேட், அந்த லூசிபரஸ் அப்படிங்கிற அந்த குதிரையை. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஸோ நிழல், ஸோ இதில் நிழல் தான் இதில் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அந்த காமா கேமராவுக்கு வரேன். இப்போது எக்ஸ்ரே கதிர்வீச்சுகள் ஒரு பக்கமாக இப்படி வந்துக்கிட்டு இருக்கு, நடுவில் ஒரு பொருளை வச்சிடுறீங்க, பின்னாடி வந்து ஒரு கேசட் வைக்கிறீங்க. ஃபிசிக்ஸில் 1 focal length 2 focal length லென்ஸ் பற்றி நம்ம படிக்கணும் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ அந்த கதிர்வீச்சுகள் வரும்போது நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அதோடைய ஷேடோ பின்னாடி அந்த ஃபிலிமில் விழுது, அதை தான் நம்ம எக்ஸ்ரேவாக பார்க்குறோம். முதுகு வழியாக கதிர்வீச்சுகள் போனால் அது போஸ்டீரியர் வியூ, அதாவது பின்னாடியாக போனால் அது போஸ்டீரியர் வியூ. ஆன்டீரியர் முன்னாடி பந்தால் அது ஆன்டீரியர் வியூ. அந்த பாயிண்ட்டை இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கும் இந்த ரெட்டினாக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இப்போது இந்த கார்னியா வழியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுதுன்னா நேராக ரெட்டினாவில் போய் விழுது. இதில் ஃபிசியாலஜிலாம் இருக்குது, அதாவது அந்த இமேஜ் வந்து நேரடியாக விழுவதில்லை அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தலையில் தான் விழும், அதுக்கப்புறம் மூளை போய் அதை கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது ஒருத்தராவது? ஸோ ஸோ இமேஜ் வந்து நேரடியாக விழுவதில்லை, ரெட்டினாவில் தலைகீழாக போய் விழும். அந்த ரெட்டினாவிலேருந்து பிரெயினுக்கு போகும்போது பிரெயின் வந்து அதை கரெக்ஷன் பண்ணும். என்ன காரணம்னு துல்லியமாக எனக்கு தெரியல, பட் நம்ம வந்து என்னென்னு கண்டுபிடிக்கலாம் அதை. ஸோ அது வந்து ரெட்டினாவில் போய் விழுந்த உடனே ரெட்டினாலேருந்து ஆப்டிக் நர்வ், நம்மளுடைய ஆப்டிக் நர்வ் வீடியோ கேபிள், எல்லோ கேபிள். அதனால தான் இங்கேயும் எல்லோ வரைஞ்சிருக்காங்களா என்னன்னு தெரியல, இந்த எல்லோ கேபிள் மூலியமாக அப்படியே மூளைக்கு போகுது. ட்ரேசிங் தி ஆப்டிக்னாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை என்னன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போது இது இப்போ வந்து நம்ம லேயர்ஸ் ஆஃப் தி ஐபாலை மட்டும்தான் முடிச்சிருக்கோம், அதோட ஐபால் முடியல. இந்த ஆன்டீரியர் சேம்பர் இருக்கார், ஆன்டீரியர் சேம்பர், இவர் தான் முக்கியமான சூசகமான ஒரு ஆள், ஆன்டீரியர் சேம்பர். ஸோ இவர் தான் வந்து இருக்கிறதுலே இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ப்ரொடெக்ஷனு, கோராய்டு வந்து நியூட்ரிஷனு, ரெட்டினா வந்து இமேஜ், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கோராய்டுங்கிற வார்த்தை எங்கே வந்தாலுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரத்த குழாய்கள் போக்குவரத்தான இடமா இருக்கும். நல்ல ரத்த குழாய்கள் ஆர்ட்ரிஸ்னும், கெட்ட ரத்தம் எடுத்துகிட்டு போகிற குழாய்கள் வெயின்ஸ்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கோராய்டுங்கிற வார்த்தை வந்தாலே
ரத்தங்கள் போக்குவரத்துக்கான இடமாக இருக்கும். ஸ்க்ளீரா வந்து ப்ரொடெக்ஷன், ஸ்ட்ராங் ஸ்க்ளீரா, கோராய்டில் ப்ரொட்ட நியூட்ரிஷன், ரெட்டினால இமேஜ். ஓகே, இது ஒரு பக்கம் போக, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம், அதாவது கார்னியோ ஸ்க்ளீரல் ஜங்ஷன். இது என்னது, இது கார்னியா இல்லையா, இது ஸ்க்ளீரா. கார்னியோ ஸ்க்ளீரல் ஜங்ஷனை வந்து லிம்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பேர்? லிம்பஸ். கார்னியோ ஸ்க்ளீரல் ஜங்ஷன் வந்து லிம்பஸ். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு பேர் தான் லிம்பஸ் அப்படின்னு பேர். என்ன, எந்த இடத்துக்கு பேர் லிம்பஸ்ன்னு பேர்? கார்னியோ ஸ்க்ளீரல் ஜங்ஷன். அதுதான் இந்த ஸ்க்ளீரா தான். இங்கே நல்லா கவனித்து பாருங்கள், ரெட்டினா இதோட முடிஞ்சிடுது. நல்லா பாருங்கள், ரெட்டினா இதோட முடிஞ்சிடுது. கார்னியா வந்து தான் இங்கே ஐரிஸாக மாறுது. தெரியுதா ஐரிஸ்னா யாருன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ளீரா தான் கார்னியாவாக மாறுது. அதாவது ஒப்பேக்காக இருந்த இந்த ஸ்க்ளீரா தன்னுடைய வடிவத்தை டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிக்குது. எப்படி மாற்றிக்குது? டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிக்குது. ஸோ ஒப்பேக், ஒப்பேக்குனா உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாதது, உள்ளே என்ன நடக்குதுன்னு துல்லியமாக பார்க்குறது. இது வழியாக தான் நம்ம வந்து லைட் ரிஃப்ளெக்ஸ் பியூப்புளெலாம் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த பியூப்புளை பார்க்குறோம் இல்லையா. ஸோ லிம்பஸ் பற்றி சொன்னேன். இந்த ஒப்பேக்காக இருக்கிற கார்னியா தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற, இந்த ஒப்பேக்காக இருக்கிற ஸ்க்ளீரா தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கார்னியாவாக மாறுது. இந்த கோராய்டு தான் வந்து இந்த ஐரிஸாக மாறுது. அந்த இடத்துல தான் இந்த லென்ஸு, உள்ள ஒரு முட்டை மாதிரி இருக்குது இல்லையா, இந்த லென்ஸுன்னு பொருத்தப்பட்டிருக்குது. இப்போது இந்த கண்ணை வந்து இரண்டு சேம்பராக பிரிக்கப்படுது. இதை இதில் பார்த்தீங்கன்னா இது ஆன்டீரியர் சேம்பராகவும் இதை போஸ்டீரியர் சேம்பராகவும் பிரியப்படுது. எது நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கோராய்டு லேயருக்கு வர அந்த இடத்துக்கு பேர் தான் ஐரிஸ். இந்த ஐரிஸோட வேலை என்ன அப்படின்னா, இவர் வந்து ஷட்டர் மாதிரி, என்னது, ஷட்டர் அல்லது ஸ்க்ரீன். வெளிச்சம் அதிகமாக இருந்தால் ஸ்க்ரீனை வந்து அதிகமாக மூடுற மாதிரியும், அதனால தான் வெளிச்சம் லைட்டு பட்டவுடனே பாப்பா சுருங்கும். லைட்டு பட்டவுடனே பாப்பா சுருங்கும். பாப்பானா நம்ம ஐரிஸை தான் பாப்பான்னு தமிழில் சொல்கிறோம். ஆமாம், அப்படி தானே சொல்கிறோம், ஐரிஸை தான் தமிழ் புத்தகங்களில் பாப்பா, அதாவது பியூப்பிள்ஸ். அது பேர் என்ன? பியூப்பிள்ஸ். நம்ம ஆட்கள் அதை என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அதை பாப்பான்றாங்க. ஆனால் என்ன விஷயம்னு தெரியல, ஏன் அதை பாப்பான்றாங்கன்னா எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்க்ளீரா தான் கார்னியாவாக மாறுது. இந்த கோராய்டில் வந்து ஐரிஸாக மாறுது. இந்த ஐரிஸ்க்கு முன்னாடி இருக்கிறது ஆன்டீரியர் சேம்பரும் ஐரிஸ்க்கு பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர் சேம்பராகவும். இதில் வந்து அக்வயஸ் ஹியூமர், இது என்ன ஹியூமர், அக்வயஸ் ஹியூமர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அன்றைக்கி நம்ம கண் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெள்ளை தண்ணியாகவும் பின்னாடி கருப்பு தண்ணியாகவும் வந்தது. ஸோ இந்த அக்வயஸ் ஹியூமர் வெள்ளையாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதில் இந்த லென்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த லென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்ன முடி மாதிரி இருக்கா, தெரியுதா இங்கே? இது பேர் வந்து சீலியரி லிகமெண்ட். பேர் என்ன? சீலியரி லிகமெண்ட். இவர் எதுக்கு அப்படின்னா லென்ஸை தட்டையாக வைக்கிறதுக்கும் குண்டாக்குறதுக்கும். ஸோ ஏதாவது நம்ம வந்து இந்த லென்ஸை ஒல்லியாக்கணுன்னா இந்த சீலியரி லிகமெண்ட் இழுத்துப்பாங்க. லென்ஸை குண்டாக்கணுன்னா இந்த சீலியர் லிகமெண்ட், எதுக்குன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு. எதுக்கு? ஜூம் இன் ஜூம் அவுட். ஸோ லென்ஸ் திக் ஆக ஆக ஜூம் இன் ஆகும், லென்ஸ் தின் ஆக ஆக ஜூம் அவுட் ஆகும். ஸோ இந்த லென்ஸை திக் அண்ட் தின் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன், உங்களை என்னுடைய தலையை அசைக்காமல் நான் இப்போது அவங்கள பார்த்துட்ருக்கேன். நீங்கள் தெரியுறீங்க, ஆனால் உங்களோட வடிவம் எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இவங்க எனக்கு நல்லா தெரியும். இப்போ நான் உங்களை பார்க்கணுன்னா கண்ணை அசைக்காமல், தலையை அசைக்காமல், கண்ணோட மூமெண்ட் கூட அசைக்காமல் என்னால் மாற்ற முடியுது. இப்போ இவங்கள பார்க்குறேன், இவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து இப்போது அவங்கள பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய டெப்த் ஆஃப் விஷனை மாற்ற முடியும். அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீலியரி லிகமெண்ட். எது மூலிமா பண்ணுறாங்கன்னா இந்த லென்ஸை தட்டையாக்குறது மூலியமாகவும் தின்னாக்குறது மூலியமாகவும். அதுக்கப்புறம் இந்த ஐரிஸ் எதுக்கு அப்படின்னா வெளிச்சத்தை குறைக்கிறதுக்கு. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஐரிஸ் விரிஞ்சிருக்கும், வெளிச்சம் பத்தாததுனால அது ஷட்டரை நல்லா விரிச்சிருக்கும். ஸோ நிறைய லைட் வரும். பகலில் அந்த ஐரிஸ் அந்த பாப்பா சுருங்கி இருக்கும்,
லைட்டாக குறைக்கிறதுக்காக. ஏன்னா ரொம்ப லைட் படித்தாலும் கிளார் அடிக்கும், நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப வெளிச்சம் இல்லைனாலும் அந்த பொருள் என்னன்னே நமக்கு தெரியாது. ஸோ அந்த லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐரிஸ். அந்த விஷன் தெளிவாக வைக்கிறதுக்காக இந்த அக்வயஸ் ஹியூமர். இந்த விட்ரயஸ் ஹியூமர் எதுக்கு அப்படின்னா, இந்த இந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணி அந்த ரெட்டினா மேலே விழறதுக்காக. இது வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஸோ இது இருட்டாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே ரூமு ஃபிலிம் டெவலப் பண்ணுற பழைய உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஏன்னா நீங்கள்லாம் வந்து டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறீங்க. நேராக ஃபிலிம் இமேஜ் எடுக்கிறோம், அது மெமரி கார்டில் போய் ஸ்டோர் ஆகிடுது, அப்படியே பிரிண்ட் எடுத்துடுறீங்க. இந்த 80s, 70s, 90s பிறந்த குழந்தைங்கள்லாம் கேட்டிங்கன்னா ஃபிலிம் ரோலில் வரும். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிலிம் ரோலில் இமேஜ் அது விழுந்தோடனே இருட்டு. பழைய டிடெக்டிவ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பழைய த்ரில்லர் படத்துலலாம் அந்த திருடெல்லாம் வந்து ஒரு இருட்டு அறையில் சிகப்பு கலர் விளக்க போட்டு ஃபோட்டோ டெவலப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில த்ரில்லர் ஸ்டோரிஸில், பேய் கதைகளில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த க்ரைம் ஸ்டோரியெல்லாம் பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு இருந்திருக்காது இல்லையா? அந்த அறை இருட்டாக இருக்கும், வெளிச்சமே படக்கூடாதுன்னு வாங்க. அப்போ தான் அந்த இமேஜ் டெவலப் ஆகும். வெளிச்சம் அந்த ரோலில் பட்டுச்சுன்னா அந்த இமேஜே போய்டும்னு சொல்லுவாங்க, அந்த இமேஜ் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் நாலேஜுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அந்த பிரின்சிபல் இன்னும் இந்த கேமராவில் பயன்படுத்தப்பட்டு தான் இருக்குது. இன்னும் இது அப்கிரேட்லாம் ஆகலை, ஆனால் இது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி கடவுள் இது தான் நமக்கு கொடுத்துருக்கார். ஸோ இது வந்து இறை இந்த அறை வந்து இருட்டாக இருக்கும், இந்த அறை இருட்டாக இருக்கும். இமேஜ் ப்ராசஸ் ஆகி நேராக ரெட்டினால் வளர்ந்தோடனே இமேஜ் நேராக மூளைக்கு போகுது. இது எல்லாம் எவ்வளோ நொடியில் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராக்ஷன் ஆஃப் அ மில்லி செகண்ட்ஸ். ஒரு செகண்டை 10 டிவைட் பண்ணால் தான் மில்லி செகண்ட், 1 மில்லி செகண்ட். அதுலேயே ஃப்ராக்ஷனில் கண் திறந்த உடனே தெரியும். கண்ணை மூடிக்கிட்டே இருங்க, கண்ணை திறந்த உடனே தெரியும். அந்த ஒரு மில்லி செகண்டை 100 வகுத்தா எவ்வளோ வருமோ அந்த வேகத்துலேயும் அது தெரியும். அதுதான் இயற்கையோட வித்தியாசம். நம்ம கேமரானா கூட லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும், நல்லா ஜூம் பண்ணிடி, ஜூம் பண்ணிடி, அங்கே யார் இருக்கா பாரு, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் இதெல்லாம் அதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு செகண்டில் ஜூம் இன் பண்ணலாம். இப்போ நான் டக்குன்னு அங்கே உள்ள ஃப்ரிட்ஜை பார்த்துட்ருக்கேன், டக்குன்னு இங்கே உள்ள சிஸ்டரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுபோல் ஒரு அருமையான படைப்பு தான் இந்த கண். ஸோ இந்த கண்ணில் அப்படியே ஆப்டிக் நர்வ் போகுது, இந்த சிலியரி ஆர்ட்ரி, இதை பற்றி தான். ஸோ இந்த இடத்துக்கு பேர் ஃபோவியா சென்ட்ரலிஸ் அப்படின்னு பேர். நம்மளோட இமேஜ் எங்கே விழுது அப்படின்னு பார்த்தா ஃபோவியா சென்ட்ரலிஸில் போகுது. இந்த இடத்துக்கு பேர் ஆப்டிக் டிஸ்க். இது எதுக்கு அப்படி இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இமேஜ் இதில் விழுது, மாக்குலாவில் விழுது, இது வந்து ஆப்டிக் டிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. கண்ணில் உள்ள ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா, கண்ணில் ப்ரெஷர் ஏற்படும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ கண்ணில் வந்து ப்ரெஷர் ஏற்படும், அது பேர் வந்து இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர். கண்ணில் ப்ரெஷருக்கும் ரத்தத்தில் இருக்கிற ப்ரெஷருக்கும் பெரிதளவில் சம்பந்தம் கிடையாது. பட் இருந்தாலும் கண்ணில் இருக்கிற ப்ரெஷர் அதிகமாக வந்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாக்கோமா. என்னம்மா கிளாக்கோமா? கிளாக்கோமானா என்ன அப்படின்னா, கண்ணில் ப்ரெஷர் அதிகமானா இந்த இதில் இந்த இல்லை இதில் இருக்கிற அமைப்பில் ஏதாவது ஒரு குளறுபடி ஏற்பட்டுச்சுன்னா, கண்ணில் ப்ரெஷர் அழுத்தம் அதிகமாச்சுன்னா அது இந்த ஆப்டிக் டிஸ்க்கு மேலே அழுத்தம் கொடுக்கும். ஆப்டிக் டிஸ்க்கு மேலே அழுத்தம் கொடுத்ததுன்னா கண் பார்வையை இழக்கிற சூழ்நிலை ஏற்படுவாங்க. ஸோ த மோஸ்ட் காமனஸ்ட் ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ், அதாவது ஒரு பார்வையற்ற குருடு தன்மையை தவிர்க்கக்கூடிய முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கேட்ராக்ட், புரை வளர்தல். அடுத்தபடியாக நம்மளுடைய பிளைண்ட்னஸ் அதாவது கண் பார்வை இழத்தல் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாக்கோமானால தான். ஸோ ஒன் ஆஃப் தி ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ். ஸோ கிளாக்கோமாவோட பேஷண்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா, எனக்கு இப்போ உலகம் ரொம்ப அகண்டு தெரிந்த பார்வை, எனக்கு இப்போ சிறிதாகி சிறிதாகி நடுவில் எனக்கு இப்போ இவ்வளோதான் எனக்கு பார்வை தெரியுது, இந்த சைட்லலாம் எனக்கு தெரியல. ஸோ அந்த விஷன் பேர் டனல் விஷன். என்ன பேர்? டனல் விஷன். ஸோ ஒரு எக்ஸ்ரே ஃபிலிமை ரோல் பண்ணி அந்த கண்ணில் வச்சு நம்ம பார்த்தோம்னா என்ன தெரியும்? அது மட்டும்தான் தெரியும், சுற்றி இருக்கிறது தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டனல் விஷன் வந்து கிளாக்கோமானால வரும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 2-3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கேட்ராக்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த லென்ஸோட ஒப்பேக்னஸ் அதிகமாகுதல், இந்த லென்ஸோட ஒப்பேக்னஸ் டிரான்ஸ்பரன்சி குறைதல், வெளிப்படைத்தன்மை குறைஞ்சு அதில் வந்து ஒரு ஒப்பேக்னஸ், அதில் வந்து கிளீனாக தெரியாதது வந்தால்
புறை வளருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புறை உரிச்சு லென்ஸ் வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே நமக்கு இந்த கண்ணில் பார்வை குளறுபடி ஏற்படுது இல்லையா, தூர பார்வை, அதாவது தூரமாக உள்ள பொருட்கள் தெரியாததான் மயோப்பியா அப்படின்னு சொல்கிறோம், ஷார்ட் சைட்டட்னஸ் மயோப்பியா. கிட்ட இருக்கிற பொருள் நமக்கு தெரியாது, அதை ஷார்ட் சைட்டட்னஸ், அதை வந்து லாங் சைட்டட்னஸ் ஹைப்பர் மெட்ரோப்பியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வார்த்தைகளை நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க, மயோப்பியா ஷார்ட் சைட்டட்னஸ். கிட்ட இருக்கிறது தான் அவங்களுக்கு தெரியும், தூரமாக இருக்கிறது தெரியாது. ஸோ மயோப்பியா ஷார்ட் சைட்டட்னஸ், ஹைப்பர் மெட்ரோப்பியா லாங் சைட்டட்னஸ். அவங்களுக்கு தூரமாக இருக்கிற பொருள் தெரியாது, கிட்ட இருக்கிற பொருள், தூரமாக இருக்கிற பொருள் தெரியும், கிட்ட இருக்கிற பொருள் தெரியாது. ஸோ ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், மயோப்பியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து தூரமாக இருக்கிற பொருள் தெரியாது, அவங்களுக்கு தெரிகிற பார்வை ஷார்ட் சைட்டட்னஸ். ஸோ பக்கத்தில் இருக்கிறது மட்டும்தான் தெரியும், தூரமாக இருக்கிற பொருள் தெரியாது. மயோப்பியா பவர் கண்ணாடி பவரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மைனஸ்னு வரும், -1.5, -2.5 வரும், இது மயோப்பியா. லாங் சைட்டட்னஸ் அப்படின்னா ஹைப்பர் மெட்ரோப்பியா, அவங்களுக்கு என்ன அப்படின்னா தூரத்தில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும், கிட்ட இருக்கிறது தெரியாது, அப்போது ப்ளஸ் பவர். ஸோ அதுதான் கண்ணாடி வந்து ப்ளஸ்ஸில் வரும், படிக்கிறதுக்கெலாம் பயன்படுத்துவாங்க, பெரும்பாலும் வயசானவங்க அந்த மாதிரி லென்ஸு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திக்கு லென்ஸோட திக்னஸ்லாம் எதுவும் வித்தியாசம் இருக்காது, மைனஸ் ப்ளஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் மைனஸ் லென்ஸில் நார்மல் பீப்புள் பார்த்திங்கன்னா பார்க்குற பொருள் சின்னதாக தெரியும், ப்ளஸ் லென்ஸில் நார்மல் பீப்புள் பார்த்திங்கன்னா பார்க்குற பொருள் பெருசாக தெரியும். அது உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நம்ம கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஒரே இமேஜ் காட்ட வேண்டாம், வேறு இமேஜ் காட்டுறோம். ஸோ அடுத்து முதல் முறையாக கண் பகுதி வந்த உடனே உங்களுக்கு அடுத்தும் ஒரு உலக தரம் வாய்ந்த, உண்மையாகவே எங்கே போட்டிருக்கு பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் எடிஷன், உலக தரம் வாய்ந்த புக்கு, எஃப் நெட்டார் அப்படின்னு இவர் பேர். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த புக்கை வாங்கி வைக்கிறதுக்கு, மிகவும் எனக்கு வந்து பிடித்தமான புக் அட்லஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. ஸோ நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு போவோம். இவர் தான் எஃப் நெட்டார். பெரிதளவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அனாட்டமிக்கல் டயக்ராம்ஸ் எல்லாமே இவரால் பங்களிக்கப்பட்டது தான். இவர் தான் அதிகமான அனாட்டமிக்கல் டயக்ராம்ஸ். அதுக்கு முன்னாடி லியோனார்டோ வின்சி அப்படின்னு ஒருத்தர் வந்து அனாட்டமிக்கல் டயக்ராம்ஸ் நிறைய நமக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஐபாலில் இன்னொரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இன்னும் நல்லா அழகாக புரியறதுக்காக எஃப் நெட்டார் இவரோட புக்கிலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த புக்கு, வந்து நீங்கள் பார்க்குறதுமே உண்மையாகவே ஒரு வாய்ப்பு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ளீரா வருது. ஏன் கண்ணு வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா கண் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஸ்க்ளீரா தான் கண்டினியூஸாக வரும்போது இங்கே கார்னியாவாக மாறுது, தெரியுதா? இதில் இன்னும் அழகாக துல்லியமாக தெரியுது. அடுத்து கோராய்டு அப்படிங்கிற ஒரு லேயர் நமக்கு தெரியுது, நியூட்ரிஷனல் லேயரு. அடுத்து உள்ளது ரெட்டினா. அப்புறம் வந்து இந்த இடத்துக்கு பேர் தான் லிம்பஸ் அப்படின்னு பேர். இந்த இடத்துக்கு பேர் என்ன? லிம்பஸ், கார்னியோ ஸ்க்ளீரல் ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மேலே இருக்க நம்ம பார்க்குறது வந்து பல்பார் கன்ஜங்டிவா. நம்ம பார்க்குறது பல்பார் கன்ஜங்டிவா. இப்போ நம்ம பார்க்குறது லென்ஸு. ஐரிஸ் இப்படி தான் பொருத்தப்பட்டிருக்குது, ரவுண்டாக இருக்கும். இது வெட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நம்ம அடுத்த படத்தில் பார்ப்போம் ஐரிஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ இது டிஸ்க்கு, டிஸ்க்கு உள்ள அப்படியே ஒரு சோலார் சிஸ்டம் மாதிரி தெரியுதா, சூரியனும் அதோடைய வட்டங்கள் மாதிரி தெரியுதா. ஸோ இந்த லென்ஸை பிடிக்கிறதுக்கு எத்தனை ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சீலியரி பாடி, சீலியரி மசில், சீலியரி லிகமெண்ட்ஸ் இவங்களும் பிடிக்கிறாங்க. பின்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டு கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஹைலாய்டு கெனால், ஹைலாய்டு கெனால். இந்த லென்ஸு நகந்துடாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்ட்ராங் லிக்விட் இருக்குது, விட்ரேஸ் ஹியூமர் சொல்லியிருக்கேன். விட்ரேஸ் ஹியூமர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அந்த இமேஜ் நேராக வந்து ஃபோவியா சென்ட்ரலிஸில் வந்து விழுது. இது வந்து ஆப்டிக் கப், கண்ணில் ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது ஆப்டிக் கப்பு பாதிக்கப்படும். கண்ணில் ப்ரெஷர் அதிகமாகிற நோய் பேர் கிளாகோமா. இப்போ நம்ம விஷன் பற்றி, ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் பற்றி பார்த்தோம், மயோப்பியா பார்த்தோம், ஷார்ட் சைட்டட்னஸ், ஹைப்பர் மெட்ரோப்பியா பார்த்தோம், லாங் சைட்டட்னஸ், அப்புறம் புறை வளர்கிறத பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து
உள்ள வந்து ரெட்டினா டிட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆர்டின்னு சொல்லுவாங்க. ரெட்டினா டிட்டாச்மெண்ட்னா இந்த எல்லோ கலர் லேயர் பிச்சுக்கிட்டு வந்துடும். அப்புறம் டயாபெட்டிக் ரெட்டினோபதி, இதை விட்டுட்டோமே, டயாபெட்டிக் சுகரில் கண்ணு பாதிச்சிச்சு, கண்ணு பாதிச்சுன்னா கண்ணுனா இந்த மேலே இருக்கிற கண்ணா கண்ணா கிடையாது, இந்த ரெட்டினாவில் இரத்த கசிவுகள் ஏற்பட்டிருக்கு. வார்டில் நம்ம சில பேஷண்ட்கள் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, உள்ளே வந்து கசிகிறது தெரியுது சார் எனக்கு சொல்கிறாங்க இல்லையா, வார்டில் பேஷண்ட் சொல்கிறாங்க ரத்தம் கசிகிறது எனக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்துல ரத்தமே இருக்கக்கூடாது, ரத்தமானது ரத்தம் போக்குவரத்துக்குன்னு ஒரு லேயர் இருக்குது, எது கோராய்டு பிளெக்சஸ் தெரியுதா, அந்த ரெட்டினா மேலே ரத்தமே இருக்கக்கூடாது. ரத்தம் ஓடும் ஆனால் ரத்தம் கசியாது. ரோட்டில் வண்டிகள் போவான ரோட்டில் வண்டிகள் செதர்ந்து நிற்காது. ஸோ அந்த செதர்ந்து நிற்காமல் அதில் ரத்தம் செதர்ந்துருச்சுன்னா அது வந்து கண் பார்வையை பாதிக்கும். ஸோ கண்ணில் விழித்திரை பாதித்தல் வந்து நம்ம சுகர்லேயும் பிபிலையும் பார்ப்போம். சுகர் அதிகமானால் டயாபெட்டிக் ரெட்டினோபதி. டயாபெட்டிக் ரெட்டினோபதியோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ரத்தம்லாம் அதிகமாக போகும் பொழுது நம்ம எப்படி இந்த எபிதீலியலைசேஷன் பார்க்குறோம், புண்ணு ஆறும்போது ரெட் கலரில் ஒரு டிஷ்யூ மாதிரி வளருது இல்லையா, மேலே அப்படியே கிரானுலேஷன் டிஷ்யூன்னு சொல்கிறோம். நீங்கள் கூட சொல்லுவீங்க கிரானுலேஷன் டிஷ்யூ நல்லா வந்திருக்கு சார், காயம் நல்லா ஆறிட்டு வருது சார், நல்லா ட்ரெஸ்ஸிங் நடந்துகிட்ருக்கு நீங்கள் சொல்வீங்க. அந்த கிரானுலேஷன் டிஷ்யூ மாதிரி வர ஆரம்பிச்சிடும், அது வந்தாக்கா இந்த பார்வை மங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது பேர் தான் வந்து டயாபெட்டிக் ப்ரொலிபரேட்டிவ் ரெட்டினோபதி, PDR ப்ரொலிபரேட்டிவ் டயாபெட்டிக் ரெட்டினோபதி. கண்ணில் ரத்த கசிவுகள் ஏற்படுறது, அதே மாதிரி கண்ணில் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா உள்ளே வந்து ரத்த கசிவுகள் ஏற்படும், அது பேர் ஹைப்பர் டென்சிவ் ரெட்டினோபதி. ஸோ என்ன பதி, ஹைப்பர் டென்சிவ். ஸோ இந்த வார்த்தையிலே எல்லாமே இருக்குது, பத்தினா பிரச்சனை, பத்தினா பிரச்சனை, பேத்தாலஜி பிரச்சனைகளை படிக்கும், லாஜினா படித்தல் படித்தறிதல் அப்படின்னு சொல்கிறோம், பேத்தாலஜி. ஸோ பேத் அல்லது பதி அப்படின்னா கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். பதிக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது, பதினா மனைவினும் அர்த்தம், பதி பத்தினி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு வார்த்தை, அது மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஒரு ஒரு ஹியூமருக்காக சொல்லியிருந்தேன். ஸோ பதி அப்படின்னா பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹைப்பர் டென்ஷனால் பிரச்சனை வருதுன்னா ஹைப்பர் டென்சிவ், எதில் பிரச்சனை வருது, ரெட்டினாவில் வருது. ஸோ ஹைப்பர் டென்சிவ் ரெட்டினோபதி, டயபெட்டிக் ரெட்டினோபதி. ஈஸியாக இருக்காது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, எதனால் வருது, எதனால் வருது, எங்கே வருது, எந்த பிரச்சனை வந்தாலும் பதி தான். ஸோ இப்போ இந்த ஒரு இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்காங்க, இது எந்த இடம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த எந்த இடம்னா இந்த ஸ்க்ளீரா கார்னியாவாக மாறுற இடம், ஸ்க்ளீரா கார்னியா மாறுற இடம், கார்னியோ கார்னியோ ஸ்க்ளீரல் ஜங்ஷன், இந்த ஜங்ஷனுக்கு பேர், இந்த இடத்துக்கு பேர் லிம்பஸ் அப்படின்னு பேர். ஸோ இங்கே உள்ள மசில் வந்து இந்த சிலியரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க, சிலியரி மசில். இந்த ஐரிஸ், இந்த ஐரிஸ் வந்து கண் இந்த லென்ஸுக்கு நேர் மேலே இருக்கும், லென்ஸுக்கு நேர் மேலே இருக்கும், ஷட்டர் மாதிரி வேலை செய்யும், தெரியுதா வளைவு வளைவா. ஸோ ரொம்ப வெளிச்சம் இருந்தால், ரொம்ப வெளிச்சம் இருந்தால் வந்து லென்ஸை க்ளோஸ் பண்ணிக்கும், ரொம்ப வெளிச்சம் கம்மியாக இருந்தால் லென்ஸை ஓப்பன் பண்ணும். அந்த வேலையை யார் செய்கிறாங்க அப்படின்னா இந்த சீலியரி லிகமெண்ட் செய்கிறாங்க, ப்ளஸ் இந்த சீலியரி பாடியில் உள்ள சீலியரி மசில்ஸும் செய்கிறாங்க. அப்புறம் பார்வையை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு இந்த சீலியரி லிகமெண்ட்ஸ் பயன்படுது. இது லென்ஸை எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியுதா, எல்லாமே ப்ரோட்டீன் தான், இது எல்லாமே ப்ரோட்டீன் தான், புரத சத்தால் செய்யப்பட்டது, புரத சத்தாலே இருக்குது. இது இன்னும் ஒரு கிளியர் டயக்ராம் உங்களுக்கு தெரியும், இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய ஐரிஸ். ஸோ கண்ணை வந்து இது என்ன செக்ஷன், என்ன செக்ஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம், இது வந்து ஒரு கொரோனல் செக்ஷன், ஃப்ரான்டல் பிளேன், ஃப்ரான்டல் பிளேன். நம்ம பார்க்குறது ஸ்க்ளீரா, கோராய்ட், ரெட்டினா பார்க்குறோமா, நம்ம ரெட்டினா பார்க்குறோமா, அதுக்கப்புறம் இது வந்து சிலியரி லிகமெண்ட்ஸ், ஐரிஸ், உள்ளே தெரிகிறது லென்ஸ். லென்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்குது ஆனால் மறைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம கேமரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இன்னொரு டயக்ராம், கார்னியோஸ்க்ளீரல் ஜங்ஷன், சீலியரி பாடி, சீலியரி மசில், இந்த ஐரிஸ் லிகமெண்ட்ஸ், இந்த லென்ஸை எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டயக்ராமை உங்களை அறிமுகப்படுத்துகிறேன், இந்த டயக்ராம் தான் ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் பேர் என்னது, ஃபண்டஸ். நிறைய டயபெட்டிக் ப்ரிஸ்கிரிப்ஷன்
வெளியே ஹாஸ்பிட்டல் அவுட்சைட் ஹாஸ்பிட்டல் ப்ரிஸ்கிரிப்ஷன் டயபெட்டிக் ஹாஸ்பிட்டல் ப்ரிஸ்கிரிப்ஷனில் இதை போல் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிக் ரெட்டினோபதி எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு நம்ம கூட இந்த கேமரா வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம், இன்னும் அது நம்ம பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துக்கு பேர் மேக்யூலா அல்லது ஃபோவியா சென்ட்ராலிஸ். இந்த இடத்துல தான் இமேஜ் விழும், இந்த இடத்துல தான் இமேஜ் விழும். அது பேர் வந்து மேக்குலா, இது பேர் வந்து ஆப்டிக் கப், இது பேர் ஆப்டிக் கப் அப்படின்னு பேர். ஆப்டிக் கப் வழியாக தான் ஆப்டிக் நர்வும் இரத்த குழாய்கள், அதாவது இன்புட் இல்லை அவுட்புட், கண்ணில் இமேஜ் விழுந்தோடனே அதுக்கு அவுட்புட் போகுது. ஆடியோ ஆடியோ கிடையாது இதில், வீடியோ மட்டும்தான் போகும். ப்ளஸ் அதோடய ரத்த குழாய்கள், நல்ல ரத்தம் எடுத்துகிட்டு போகிற குழாய்கள், கெட்ட ரத்தம் எடுத்துகிட்டு போகிற குழாய்கள் எல்லாமே போயிட்டுருக்கும். ஸோ இந்த வியூ எதுக்கு அப்படின்னா, உள்ள ரத்த குழாய்கள் எப்படி மரம் வேறு போல் போயிட்டுருக்கு இல்லையா, இதில் வந்து ரத்த குழாய்கள் போகலாம் ஆனால் கசிவு ஏற்படக்கூடாது. கசிவு ஏற்பட்டதுன்னா அது பேர் ரெட்டினோபதி. டயபெட்டிஸில் வரும் அது டயபெட்டிக் ரெட்டினோபதி, பிபியில் வரும் அது ஹைப்பர்டென்சிவ் ரெட்டினோபதி. ஸோ இத்துடன் நம்ம நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். ஸோ அடுத்து வந்து நம்ம இயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இந்த புக்ஸையும் நம்ம ரெஃபரன்ஸாக இனிமேல் எடுக்க போகிறோம், நெட்டார் டயக்ராம்ஸ். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் அவுட்லைன் கொடுக்குறது எப்படி இருக்குது இந்த புக்கோட அமைப்பு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடு, பிரெயினோட ஸ்ட்ரக்சர்ஸு, செரிபலமோட ஸ்ட்ரக்சர்ஸு, மிட் பிரெயினோட ஸ்ட்ரக்சரு, உள்ளே வந்து இந்த கிரீனியல் நர்வ்ஸ் எல்லாம் எப்படி வெளியே வருது, இந்த புக்கையும் நம்ம கோத்ரூ பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நல்லா கோத்ரூ பண்ணிங்கன்னா, அப்புறம் கிரீனியல் நர்வ், மசில்ஸா, ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், எப்படி இந்த நரம்புகள் போகுது, உள்ளே வந்து சிறுமுலையிலேருந்து பேலன்ஸ்க்கு செரிபலம்லேருந்து இந்த காக்லியா எப்படி வேலை செய்யுது, பிரெயின் ஸ்டெம், கழுத்து பகுதி, அதே மாதிரி நம்ம வந்து டேஸ்ட்டு பாத்வே, டேஸ்ட் எப்படி, அப்போ இந்த சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஏற்கனவே பார்த்தது தான், இருந்தாலும் இந்த டயக்ராம்லாம் பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இந்த புக்கை பயன்படுத்தலாம், வந்து பார்க்கலாம். தயவுசெய்து தாள்களை கிழிக்கக்கூடாது, மடக்கக்கூடாது, கீறக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் அந்த புக்கை நம்ம நல்லா பயன்படுத்த முடியும். ஸோ ஹெட் அண்ட் நெக்கே வந்து இதில் நல்லா இருக்குது. நம்ம இதுலேயும் ஒரு தடவை சிம்பிளாக ஒரு தடவை ஒரு டைம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததையே ஒரு தடவை கோத்ரூ பண்ணலாம். அனாட்டமிக்கலாக இது பாருங்கள், இவர் வந்து ஒரு சர்ஃபேஸ் அனாட்டமின்னு பேர். இது ஃப்ரான்டல் போன், சுப்பீரியர் சூப்பர் சிலியரி ஆர்ச்சு, இந்த ஐப்ரோ, இந்த இடத்துக்கு பேர் ஃபில்ட்ரம். இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு குழி இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு பேர் ஃபில்ட்ரம். நேசோலேபியல் சல்கஸ்ஸு, டியூபர்கிள் ஆஃப் சுப்பீரியர் லிப், இந்த மொனை டியூபர்கிள் ஆஃப் சுப்பீரியர் லிப், மென்டல் ப்ரோட்ரூபரன்ஸ், தைராய்டு காட்டிலேஜு, ஜைகோமேட்டிக் போனு, காதுக்கு பேர் ஹீலிக்ஸு, இந்த இடம் ஆன்டி ஹீலிக்ஸு, ஆலா ஆஃப் தி நோஸு, இது பேர் என்ன, ஆலா ஆலானா விங்கு, இயர் லாபியூல், சப்மேண்டுபுலர் கிளாண்டு, எக்ஸ்டர்னல் ஜூகுலர் வெயின். நம்ம இஜேவி போடுறோம், இஜேவி போடுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, வெயின், இது வந்து எக்ஸ்டர்னல் ஜூகுலர் வெயின். பிரேக்கியல் பிளெக்சஸ், நரம்புகள், கழுத்து நரம்பெல்லாம் இழுக்குதுன்னு சொல்லுவாங்கள பேஷண்ட்டு, சார் கழுத்து நரம்பெல்லாம் இசுக்குது சார், அடிச்சு போட்ட மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் கூட சொல்கிறீங்களே. ஸோ எண்ட் ஆஃப் தி கிளாஸ் வந்த உடனே நம்ம இப்போ அட்டெண்டன்ஸ்க்கு பகுதிக்கு வந்திருக்கோம். ஸோ கிளாஸோட அட்டெண்டன்ஸ் ரொட்டீன் ஃபார்மாலிட்டி. ஸோ நம்ம வந்து சும்மா அடுத்தடுத்த கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து கிரேனியல் போன்ஸு, ஸோ ஸ்கல் போன்ஸோட வியூ, இது நோஸ் போன்ஸு, ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸா, மிட் கிரேனியல் ஃபோஸா, போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோஸா. ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸால ஃப்ரான்டல் போன், மிட் பிரெயினில் இந்த டெம்பரல் போன், பரெண்டல் பரெண்டல் லோப், பின்னாடி வந்து ஆக்ஸிபிட்டல் லோப், செரிபலம்லாம் இருக்கும். ஒரு குழந்தையோட ஸ்கல்லு, இது வந்து நம்ம பார்க்குறது ஆன்டீரியர் ஃப்ரான்டனல், இது போஸ்டீரியர் ஃப்ரான்டனல், ஆன்டீரியர் ஃப்ரான்டனல் பிரக்மா, இது லாம்டா. ஸோ இப்படி தான் இருக்கும் ஸ்கல் எல்லாம், குழந்தைங்கள்லாம் கூடாது மூளை வளர்கிறதுக்காக. இது ஒரு வயசான பாட்டியோட, பாட்டியோ தாத்தாவோட ஸ்கல்லு, மேண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிடும். அதனால தான் பாட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தாடெல்லாம் ரொம்ப சின்னதாக குட்டியாக இருக்கும், பார்த்துருக்கலாம் நீங்கள் பாட்டில் நிறைய. மேண்டுபிள் எப்படி போய் அட்டாச் ஆகும் பாருங்கள், டெம்பரோ மேண்டுபிளர் ஜாயிண்டே மிகவும் பிரம்மாண்டமான ஜாயிண்ட், அந்த ஜாயிண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம பேசுகிறோம், சாப்பிட்றோம், எல்லாமே பண்ண ஒரு ஃபென்டாஸ்டிக் ஜாயிண்ட்டு. டெம்பரல் போனில் மேண்டுபிள் போய் அட்டாச் ஆகுது, அது பேர் தான் டெம்பரோ மேண்டுபிள் ஜாயிண்ட். அதனால தான் ஒரு சில பேர் ஒரு சில நாட்களில் என்னைக்காவது இந்த வாய் திறக்கும் போது சடனாக்கி அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்டிருப்பீங்க, டெம்பரோ மேண்டுபிள் ஜாயிண்ட். ஸோ இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிகள் வந்துட்டுருக்குது. பெரோட்டின் கிளாண்டை பற்றி எப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம், அதில் எப்படி செவன்த் கிரேனியல், பெரோட்டின் கிளாண்ட் வழியாக போகிறது என்ன கிரேனியல், செவன்த் கிரேனியல். செவன்த் கிரேனியல் நம்ம முகத்துக்கு வந்து செயல் உணர்ச்சி கொடுக்குது, அதாவது மோட்டார் ஃபங்க்ஷன், தொடு உணர்ச்சி, சென்சரி ஃபங்க்ஷன்.
ஸோ அப்புறம் இந்த நெக் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ ஹாவ் அ நைஸ் டே. அடுத்த கிளாஸில் இம்பார்ட்டண்ட்டாக மீட்.